ஃபஸ்ட்டு டாபிக் வந்து 5 மார்க் கொஷன் தான், எரர் அனலைஸ் அப்படின்ற கொஷன். ஸோ இந்த எரர் அனலைஸை வந்து பார்த்திங்கன்னா நம்ம இது வரைக்கும் பார்த்தது அப்சல்யூட் எரர், கிரேஸ் எரர் பார்த்தோம் பாரு. அதில் வந்து பார்த்திங்கன்னா எரர் அனலைஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட் அப்சல்யூட் எரர் அப்படின்னு என்னென்னு பார்த்துக்கலாம். ஸோ அப்சல்யூட் எரர் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்திங்கன்னா, த மேக்னிடியூட் ஆஃப் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன், ஸோ த மேக்னிடியூடுன்னா என்ன மீனிங், அதோடைய குவான்டிட்டி, நம்ம என்ன ரீடிங் இருக்கோ அதுதான் மேக்னிடியூட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ த மேக்னிடியூட் ஆஃப் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ட்ரூ வேல்யூ, அதாவது என்னது அதோட உண்மையான மதிப்பு இருக்கும், ட்ரூ வேல்யூ அண்டு மெஷர்டு வேல்யூ, நம்ம எடுத்த ரீடிங்க்கும் இடையே இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ். அதாவது நம்ம ரீடிங் எடுக்கிறோம், அந்த ரீடிங்கோடைய உண்மையான ரீடிங் வந்து ஒரு 10 அப்படின்னா, நம்ம எடுக்கக்கூடிய ரீடிங் வந்து ஒரு 9.5 அப்படின்னு சொன்னால், இது ரெண்டுக்கும் இடையே இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ், அதாவது உண்மையான ரீடிங்க்கும் நம்ம மெஷர் பண்ண ரீடிங்க்கும் இடையே இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ் தான் நம்ம என்னென்னு சொல்லுவாங்க, அப்சல்யூட் எரர் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நம்ம எடுத்துகிட்டு இருந்த 9.5 அப்படின்னு சொன்னால் இதுதான் கரெக்டான ரீடிங் அப்படின்னு போடக்கூடாது, திரும்ப திரும்ப நிறைய டைம் வந்து அந்த ரிப்பீட்டடாக அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை செய்யணும்னு சொல்லிட்டேன். அப்போ நம்ம இங்கே எத்தனை ரீடிங் எடுக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, A1, A2, A3 எக்ஸெட்ராஸ் அப் டு எது வரைக்கும் எடுக்கணும்னா AN வரைக்கும் நம்ம ரீடிங் எடுக்கணும்னு வச்சுக்கோங்க. ஸோ நம்ம எத்தனை ரீடிங் எடுத்தோமோ அந்த டோட்டல் நம்பர் ஆஃப் ரீடிங்கை அதை டிவைட் பண்ணோம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஒரு 9 ரீடிங்ஸ் எடுக்கும் அப்படின்னா டிவைட் பை 9 போட்டுக்கோங்க, 10 ரீடிங்ஸ் எடுக்கும் அப்படின்னா டிவைட் பை 10 போட்டுட்டோம். ஸோ இப்போது இதோடைய ஆவரேஜ் என்னென்னு பார்த்தா அதைத்தான் வந்து பார்த்திங்கன்னா அதோடைய ட்ரூ வேல்யூ அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ புரிஞ்சது என்ன சொன்னேன், நம்ம A1 அப்படின்னு ஒரு ரீடிங் எடுத்த உடனே இதுதான் அதுதான் அதோட உண்மையான ரீடிங், ட்ரூ வேல்யூன்னு போடக்கூடாது. நம்ம A1 எடுத்தது A1 அப்படின்னு மெஷர் பண்ணது வந்து பார்த்திங்கன்னா அது வந்து மெஷர்டு வேல்யூ, ரைட்டா? ஆனால் உண்மையான ரீடிங் அப்படிங்கிறது என்னென்னு கேட்டிங்கன்னா, அது மாதிரி நிறைய டைப் ஆஃப் ரீடிங்ஸ் நிறைய பார்த்துட்டு அதோடைய ஆவரேஜ் பார்த்தா அதுதான் அதோடைய ட்ரூ வேல்யூ அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, AM அப்படின்னு சொன்னால் ட்ரூ வேல்யூ அப்படின்னு சொன்னால் இதை இது மாதிரியும் போடலாம். ஆர் என்னது 1/n, என்ன n டைம்ஸ் நம்ம ரீடிங் எடுக்கிறோம், சம்மேஷன் ஆஃப் எதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம், A1லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம், எதோட முடிக்கிறேன், என்னோட முடிக்கிறேன், எந்த ரீடிங் ஏ அப்படிங்கிற ரீடிங், அதாவது ஏஐ A1 A2 A3 அப்படிங்கிற ரீடிங், A1லேருந்து அப் டு n வரைக்கும் ரீடிங் எடுக்கிறோம் அப்படிங்கிறது மீனிங். இதை படிச்சுருப்பீங்க மேத்தமெட்டிக்ஸை, ஆவரேஜ் பார்க்குறது எப்படி, சம்மேஷன் போட்டு எப்படி ஆவரேஜ் பார்க்குறது அப்படின்னு சொல்லி படிச்சிருப்பீங்க, சம்மேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க இதை. ஸோ ஓகே, இப்போ ஹெட்டிங் வாங்க. ஹெட்டிங் என்ன கண்டுபிடிக்கும், அப்சல்யூட் எரர் அப்படின்னு என்ன சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒவ்வொரு ஹெட்டிங்கும் நம்ம அப்சல்யூட் எரர் பார்க்கலாம். அதாவது இப்போ நம்ம ட்ரூ வேல்யூ பார்த்துட்டோம், ரைட்டா? ஸோ ட்ரூ வேல்யூ நமக்கு என்ன கிடைச்சதோ அந்த ரீடிங்கோட ஃபஸ்ட் ரீடிங் மைனஸ் பண்ணால் அது ஃபஸ்ட் ரீடிங்கோட அப்சல்யூட் எரர், ரைட்? ஸோ உண்மையான ரீடிங் தான் AM அப்படின்னு சொல்லிட்டேன், அந்த உண்மையான ரீடிங்கோட செகண்ட் ரீடிங்கை மைனஸ் பண்ணால் அது செகண்ட் ரீடிங்கோட அப்சல்யூட் எரர். அப் டு நம்ம எது வரைக்கும் ரீடிங் எடுத்தோம், AN வரைக்கும் நம்ம ரீடிங் எடுத்தோம், அப்போ AMலேருந்து எதை மைனஸ் பண்ணும், AN மைனஸ் பண்ணால் அது nth ரீடிங்கோடைய அப்சல்யூட் எரர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்சல்யூட் எரர் அப்படின்னா என்னென்னு தெரிஞ்சால் தான் அடுத்தது புரியும், தெரிஞ்சுக்க முடியும். அப்சல்யூட் எரர் கண்டுபிடிக்கிறது முன்னாடி நம்ம ஃபஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும், ட்ரூ வேல்யூஸ் கண்டுபிடிக்கணும். ட்ரூ வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கிறேன், நிறைய ரீடிங்ஸ் பார்த்து அதோடைய ஆவரேஜ் பார்த்து அதோடைய அதுதான் அதோடைய ட்ரூ ரீடிங். அந்த ட்ரூ ரீடிங்கோட நம்ம மெஷர்டு ரீடிங்கை மைனஸ் பண்ணால் அது என்னது, அப்சல்யூட் எரர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, இப்போது நம்ம இங்கே கண்டுபிடிச்சது நம்ம என்னென்னு சொல்லுவோம், அப்சல்யூட் எரர் அப்படின்னு சொல்லுவியா, அந்த அப்சல்யூட் எரர்னு நம்ம ஆவரேஜ் பார்த்தா, ஸோ நம்ம எத்தனை அப்சல்யூட் எரர் பார்த்தோம், ஒரு 10 ரீடிங் பார்த்தோம் அப்படின்னா அந்த 10 ரீடிங் ஆட் பண்ணி டிவைட் பை 10 போட்டால் அது என்ன நமக்கு என்னது, மீன் அப்சல்யூட் எரர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹெட்டிங்லேயே மீனிங் இருக்குது, அப்சல்யூட் எரர் மட்டும் எப்படி கண்டுபிடிக்கிறோம்னா தப்பு பண்ணாமல் கரெக்டாக பார்த்துக்கோங்க. ட்ரூ வேல்யூஸ் கண்டுபிடிச்சி அந்த ட்ரூ வேல்யூலேருந்து நம்ம மெஷர்டு வேல்யூஸை மைனஸ் பண்ணால் அது என்னது, அப்சல்யூட் எரர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த அப்சல்யூட் எரர் எங்கே நம்ம ஆவரேஜ் பார்த்தா அது என்னது, மீன் அப்சல்யூட் எரர் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ செகண்ட் டாபிக் பார்த்தாச்சு, அதாவது அது அப்சல்யூட் எரர்னு என்னென்னு பார்த்துட்டோம், அதோடைய ஆவரேஜ் என்னென்னு கண்டுபிடிச்சோம், அதுதான் மீன் அப்சல்யூட் எரர் அப்படின்னு சொல்லுவாங்க. தேர்டு வந்து பார்த்தீங்கன்னா ரிலேட்டிவ் எரர் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ரிலேட்டிவ் எரர் அப்படின்னு என்ன சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரிலேட்டிவ் எரர் இஸ் ஈக்குவல் டு த ரேஷியோ ஆஃப், ஸோ எது ரெண்டுக்கு ரேஷியோ, மீன் அப்சல்யூட் எரருக்கும், அதாவது செகண்டாக நம்ம எடுத்தோம் செகண்ட் பாயிண்ட் படித்து பார்த்தீங்கன்னா அந்த மீன் அப்சல்யூட் எரருக்கும், ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பார்த்தோம் பார்த்தீங்கன்னா உண்மையான ரீடிங், ஓகே, அதோடைய ட்ரூ வேல்யூஸுக்கும் ரெண்டுக்கும் ரேஷியோ போட்டால் அதுக்கு நமக்கு என்ன பேர், ரிலேட்டிவ் எரர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது டெல்டா AM அப்படிங்கிறது மீன் அப்சல்யூட் எரர் செகண்டாக, செகண்ட் பாயிண்ட் பார்த்தது AM அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு நம்ம பார்த்தா ட்ரூ வேல்யூ, இது ரெண்டையும் டிவைட் பண்ணால் அதான் நமக்கு என்னது, ரிலேட்டிவ் எரர் அப்படின்னு சொல்லுவாங்க. எக்ஸாம்பிளுக்கு ஒரு காரோடைய ஸ்பீடு நம்ம மெஷர் பண்ணுறோம், 60 km/h போயிட்டுருக்கு, ஆனால் அந்த காரோட உண்மையான ஆக்சுவல் ஸ்பீடு வந்து பார்த்திங்கன்னா 62. அப்போ நம்ம மெஷர் பண்ண ரீடிங் வந்து 60, ஆனால் அதோட உண்மையான ரீடிங் என்னது, 62 இருக்குது.
எது நம்ம மெஷர் பண்ணது, இது வந்து உண்மையான ரீடிங். அப்போ அப்சர்வ்ட் எரர் வேணும் அப்படின்னு என்ன செய்யறான், 60 உண்மையான ரீடிங் வந்து நம்ம ரீட் பண்ணுறது ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இது, ரைட்? உண்மையான ரீடிங் வந்து நம்ம ரீட் பண்ண ரீடிங் மைனஸ் பண்ணால் 2 கிலோமீட்டர் பர் ஹவர் அப்படிங்கிறது என்னது அப்சர்வ்ட் எரர்னு சொல்லுவாங்க. அது ரிலேட்டிவ் எரர் வேணும்னு என்னது, நம்ம கண்டுபிடிச்ச அப்சர்வ்ட் எரரை வந்து டிவைட் பண்ணுற எதோட அப்படின்னு கேட்டிங்கன்னா அதோட உண்மையான ஸ்பீடு என்னது 62 டிவைட் பண்ணால் அதுதான் நமக்கு என்னது ரிலேட்டிவ் எரர் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது ஃபோர்த் பாயிண்ட் என்னது, இந்த ரிலேட்டிவ் எரர் நம்ம என்ன வந்துச்சோ அதை பர்சன்டேஜுக்கு கன்வெர்ட் பண்ணால் அது பர்சன்டேஜ் எரர் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ பர்சன்டேஜ் கன்வெர்ட் பண்ணால் என்ன செய்யணும், ஜஸ்ட் இன்ட்டு நமக்கு வந்த ரீடிங்கை இன்ட்டு 100% போட்டால் அது என்னது பர்சன்டேஜ் எரர் அப்படின்னு வந்துடும். அப்போ நம்ம என்னென்ன பார்த்தோம், அப்சர்வ்ட் எரர் அப்படின்னு என்னென்னு பார்த்துட்டோம். அதுக்கடுத்து என்னது மீன் அப்சர்வ்ட் எரர் அப்படின்னு என்னென்னு பாருங்கள். அடுத்து ரிலேட்டிவ் எரர் எப்படி கண்டுபிடிக்கிறோம், அந்த ரிலேட்டிவ் எரரை வந்து இன்ட்டு 100% மல்டிபிள் பண்ணிவிட்டால் அது நமக்கு என்னது பர்சன்டேஜ் எரராக கன்வெர்ட் ஆகிடும். அப்போ நம்ம ரீடிங் எடுத்ததுங்க எத்தனை பர்சன்டேஜ் வந்து மிஸ்டேக் இருக்குது அப்படின்னு பார்த்தா அதுதான் நமக்கு என்னது பர்சன்டேஜ் எரர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம ரீடிங்கை வந்து 8% மிஸ்டேக் இருக்கா, 2% மிஸ்டேக் இருக்கா, நம்ம எடுத்த உண்மையான ரீடிங் வந்து எத்தனை பர்சன்டேஜ் வந்து மிஸ்டேக் இருக்குது அப்படின்னு பார்த்தா அது என்னது பர்சன்டேஜ் எரர் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஒரு 5 மார்க் க்வெஸ்சன் பெருசு, அப்படியே 4 பாயிண்ட்ஸ் அப்படின்னு நாங்கள் மனப்பட முடியுங்க. இதுவும் திரும்ப திரும்ப கேட்கக்கூடிய க்வெஸ்சன் தான்.